கொடுக்கூடாது. இந்த ஐஸ் கட்டி தண்ணி ஐஸ் கண்ணில் வைப்பாங்க, அது கெடுதல் கேட்குறீங்களா? அவ்வளோ குளிர்ச்சியாக கண்ணில் பட்டா இந்த கண்ணு தன்னை சூடு பண்ணுமா? அப்படி பண்ணக்கூடாது. சும்மா பிளைன் வாட்டரில் கலந்தா போதுங்க, ஐஸ் கட்டில் வைக்கக்கூடாதுங்க. ஆக்சிடென்ட் பண்ணாங்க சார், கேம் விளாட்றீங்க, ஆக்சிடென்ட் பண்ண மொத்த வெளியே வந்து ஐஸ் கட்டி தான் வைப்பாங்க. இல்லைங்க, அதை எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல ஐஸ் கட்டி வச்சிங்கன்னா மொத்த உடம்புக்கு சக்தி அங்கே வரும், அந்த இடம் உறைஞ்சிடும், ஒன்றுமே ஆகாது. ஐஸ் கட்டி அதிகமானவுடனே அந்த செல்கள் இருக்குங்களா, அது ஃப்ரீஸ் ஆகிடும், என்ன எந்த வேலையும் செய்யாது. ஸோ அது பரவாது, ரத்தம் எங்கேயும் பரவாது, பிரச்சனை வராங்க வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி வைக்கக்கூடாது, எமர்ஜென்சி மட்டும்தான் வைக்கணும். சும்மா நமக்கு எப்போ கொள்ளாமல் சில பேர் இருக்காங்க, உடனே வடிச்சதுன்னா வேலை இருந்ததுன்னா வலி இருந்ததுன்னா எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க, அப்படி வைக்கக்கூடாது. உடம்பு சூடு பண்ணுங்க, அப்போ தான் குணமாகும். குளிச்சு பண்ணக்கூடாதுங்க. அந்த கண்ணு ஒத்தரை சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒத்தரை கொடுத்து பாருங்க, நோய் குணமாகும். ஐஸ் வச்சா சப்ரஸ் ஆகும். இப்போ நடக்காது, என்ன ஐஸ்கிரீம் வச்சோடனே, ஐஸ்கிரீம் வச்சோடனே என்ன பண்ணுறோம், இங்கே பா நாலு மணி நேரத்துக்கு இந்த இடத்துல எந்த வேலையும் பண்ணாதே சொல்லிடுவோம். நமக்கு வழி தெரியாது, வேலை தெரியாது. ஸோ ஃப்ரீஸ் ஆகி எந்த வேலையும் பண்ணாமல் இருக்கும். இதே கல்லுப்பு ஒத்தரை கொடுத்தா சூட்டுக்கு நல்லா வேலை சீக்கிரமாக குணமாகும். ஸோ வலி வேலை தாங்க முடியாதப்ப வேணா, தாங்க முடியாமல் இருக்கிறதுக்கு வேணா ஃப்ரீஸ் பண்ணலாம். குணமாகணும்னா சூடு பண்ணால் தான் குணமாகும். செக் பண்ணி பாருங்க, காய்ச்சல் வந்தால் உடம்பு சூடாது இல்லை, சூடு தான் இருக்கு. காய்ச்சல் வந்தால் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கா? சூடு தான் நமக்கு உடம்பு கேட்குமே சக்தி, குளிர்ச்சிங்கிறது ஆபத்து. அதனால எமர்ஜென்சிக்கு வேணா அதை ஐஸ் கட்டி வச்சுக்கோங்க, ஆனால் ஆரோக்கியத்துக்கு சூடு பண்ணணும்.